ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 இரண்டாவது ப்ரோமோ வெளிவதற்கு, இந்த இரண்டாவது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இரண்டாவது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுசித்ரா அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜெயில போட்டாங்க. சோ பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க, யாராச்சும் வந்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகாதவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கடைசி டீம்ல வந்து ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுனாங்க. சோ கடைசியா இருக்க டீம்ல இருந்து பாலாஜி அண்ட் சுசித்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப ஜெயில இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க இந்த இரண்டாவது ப்ரோமோல அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த பாட்டுலேயும் நிறைய அர்த்தமும் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து தள்ளுனோம் ரயில், எங்களை அனுப்பிச்சிட்டாங்க ஜெயிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஃபேஸு ஃபுல்லாக ஸ்மைலு, ஒரு குரூப்பு ஃபுல்லாக ரூலு, நாங்கள் எல்லாம் ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க அதில் பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சுசித்ரா அண்ட் பாலாஜி கிடையில் ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கு. ஸோ என்ன யார் சூஸ் பண்ணது, கேப்டன் தானே ஆஜித் தானே என்னை சூஸ் பண்ணாங்க, அதனால குரூப் இருக்குது தானே, அது வந்து குரூப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாலாஜி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அது உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு குரூப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுசித்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ சொல்றது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து என்ன சூஸ் பண்ணது வந்து ஆஜித் தான், இந்த வார கேப்டன் வந்து அவன் தான், ஸோ அவன் தான் சூஸ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து தானே சூஸ் பண்றாங்க. இப்போ சிவானியா இருந்தா வந்து அவ எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சிவானி மேல வந்து ரொம்பவே கேர் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்படி சுசித்ரா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சுசித்ரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் தான் அப்படி இருந்தீங்க, எல்லாரும் சூஸ் பண்ணி சொல்லும் போது நீங்களும் தான் பேர் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போ ஒன்னு வந்து என் கூட போட்டாங்க பாரு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு இப்போ நம்ம பாலாஜி அவர்கள். ஸோ பாலாஜிக்கு ஒரு தக்க பனிஷ்மெண்ட் அப்படின்னே சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரகாட நடந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு. சூப்பர். பிக் பாஸ் யாராருக்கு என்னென்ன பண்ணுமோ அது கரெக்டாக வச்சு செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த ப்ரொமோவை பார்த்து நமக்கு நல்லாவே சொல்ல முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சுசித்ரா வந்து கொஞ்சம் டம்பாக இருக்காங்களோ, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ பாலாஜி கிட்ட சொன்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது. பாலாஜிக்கு இதை விட வந்துட்டு ஒரு சூப்பரான பனிஷ்மெண்ட் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ சுசித்ராவை போட்டது, அவங்க கூட வந்துட்டு ஜெயிலில் வச்சதுங்கிறது தான் ஒரு சூப்பரான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாலாஜி சொல்கிறதுல கரெக்ட் இருக்கா இல்லை சுசித்ரா சொல்கிறதுல கரெக்ட் இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பிக் பாஸ் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தெரிஞ்சிக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வெற்றி தோல்வி இவங்க மூணு பேர் வந்து வந்து போயிட்டே இருக்கும், ஆனால் இவங்களை அசைக்க முடியாது. சூர்யா வந்து நான் எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருக்கேன், தமிழ் சினிமாவுடைய டாப் 3 நடிகர்கள்னா அவர். சூர்யா போட்டு படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, எனக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரையும் சூர்யா அவர்களுடைய உழைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரையரங்கு தான் சினிமா துறையை பொறுத்தவரையும் ஒரு கோயில். திரையரங்கு இல்லைன்னா தமிழ் சினிமாவே இல்லை, இந்தியன் சினிமாவே இல்லை. எப்போ வந்து சுதா கோங்கிற மாதிரி ஒரு ஸ்டாலிடான டைரக்டர் அலாங் வித் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தமிழ் சினிமாவில், அது வந்து சூர்யா அவர்கள். சூர்யா சார் வாழ்ந்திருக்கிற அந்த கேரக்டரில் மஞ்சான்னு சொல்கிறேன், எல்லாமே வெற்றி படங்கள் தான் வணிக ரீதியாக. அவர் 24 படமும் வணிக ரீதியில் வெற்றி தான். சூர்யா சார் வந்து நிறைய பேர் இதெல்லாம் சொல்லும் போது நான் ஒத்துக்க மாட்டேன். காவல்துறை உங்கள் நண்பன் அது படத்தில் போய் பாருங்க. ஓ, அப்படி எதனால காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பாருங்க. ரொம்ப அப்படியே டிப்ரெஸ் ஆகிடும் அந்த படம் பார்க்கும்போது, ஐயோ இப்படி தான் உலகம் இருக்கா அப்படின்னு. சாத்தான்குள்ள நிகழ்வு நீங்க பாத்தீங்கல்ல, பார்த்து என்ன சொல்றது, அதிர்ச்சி ஆனீங்க, கொந்தளிச்சிங்க, கோபம் வந்தது. நிறைய பேர் சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன சொன்னாரு,